ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜிஹச். சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுக்காமல் உள்ளே வந்துட்டாரு. உள்ளே வந்துட்டு அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தார். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால அங்கே இருந்தவங்கிட்டனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காரு. இதை அடுத்து வந்து லேடி செக்கர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்கன்னு. அவங்க வந்து யார் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை என்ன பண்ணிட்டுருக்கீங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து அடுத்த கோச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பெண்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ஜென்ஸ் செக்கர் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து க்வெஸ்சன் பண்ணி கேட்டிருக்காரு, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அங்கே இருந்த பயணிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போதை வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சிருந்த வாட்டர் பாட்டிலை வந்து அவர் மண்டையில் ஊற்றி உடம்பு ஃபுல்லாக ஊற்றி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சி வந்து கைவிட்டுருச்சு. ரொம்ப நேரம் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து திருப்பியுமே அவர் வந்து ரூடா பிகேவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதை அடுத்து வந்து விழுப்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. அங்கே வந்து ட்ரெயின் வந்து நிற்கும் போது போலீஸார்கிட்ட வந்து இவங்களை விவரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஜர் பண்ணி கொடுத்துட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. போலீஸார் வந்து நீங்கள் யார் என்ன நிறைய கேள்வி கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்னால் பண்ணுறனால வந்து அங்கே ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்குமே அது பாதிப்பாக இருக்கும், அவங்களுக்குமே பாதிப்பாக இருக்கும். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட தாட்டா, அவங்க அடிக்கலாம் அடிக்காமல் இருக்கலாம், அது எல்லாமே அவங்களோட விஷயம். ஒரு ரூமுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கதவை பிடிட்டு என்ன வேணால் பண்ணுறோம், அது ஏன் அடிச்சு வந்து வெளியே வந்துட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா எரிய அத்தனை பேர் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அத்தனை பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இனி அவர் ஃபீல் பண்ணி ஒன்றும் அப்புறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதலே ஃபீல் பண்ணியிருந்தார் அப்படின்னா இது எதுவும் பண்ணால் இது என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவருக்கு அந்த நிலைமை வந்திருக்காரு. ஏன், என்ன ஒரு காரணம்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவரால் இன்றைக்கி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அவர் பண்ண ஒரு விஷயத்தினால இன்றைக்கி வந்து அரை மணி நேரம் வந்து ட்ரெயின் வந்து டிலேவாக போயிருக்கு. எத்தனையோ பேத்துக்கு எவ்வளோ ஒரு எமர்ஜென்சியாக உள்ளே இருந்திருக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற சுச்சுவேஷனாக இருந்துக்கலாம், ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்களோட விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அவரால் இன்றைக்கி வந்து இவ்வளோ லேட்டாக இருக்குது, அரை மணி நேரம் எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ இதுவாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் போகணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருந்திருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நம்ம சேனல் பூசாரிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெகுலர் வீடியோஸ் தருன்னா திருப்பியும் சொல்ல நம்ம கௌதம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.